Good morning, students. We are going to see the double accounting, double entry bookkeeping. Accounts la rendu irukuma, one vandu single entry, one vandu double entry. Namma vandu inge padikka porudhu vandu double entry bookkeeping. So double entry bookkeeping appadina enna appdin pathingana, double entry bookkeeping in accounting is a system of bookkeeping so named because every entry to an account requires a corresponding and opposite entry to a different account. That is over aspect, that debit aspect, credit aspect. We have two aspects in the double entry bookkeeping. Adhila oru debit kum corresponding ana oru credit irukkanum appingiradha double entry bookkeeping udaya concept. So double entry bookkeeping a base panni dhaan nama ella accounts ume nama idhila போட போறோம். So double entry has two equal and corresponding sides known as debit and credit. So ரெண்டு aspect நம்ம இங்க படிக்க போறோம். Left hand side வந்து debit and right hand side வந்து credit அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அடுத்து difference between double entry system and single entry system என்னென்ன difference அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So bookkeepingல in which only the one aspect of a transaction is recorded either debit or credit is known as single entry. Generally, single entry la edavadhu oru aspect da nama record pannuvom, one debit aspect illata credit aspect. But ana double entry system la rendu aspect ime nama record pannuvom. So double entry system is a system of keeping records whereby both the aspect of transaction are captured. So adutathu single entry transaction is simple and easy. Single entry vandu simple a irukum அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல நீங்கள் அதுக்கான என்ட்ரியை போடுறதோட மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டிங்காக இன்னொரு இடத்துலையும் போய் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் கேஷ் பர்ச்சேஸஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 5000 இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதாவது நம்ம ஒரு குட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், 5000 ரூபா பணம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து கேஷ் ஆஸ்பெக்ட், சரியா? ஸோ அப்போது பர்ச்சேஸ் புக்கில் ஒரு என்ட்ரி போடணும், பர்ச்சேஸ் புக்கில் நம்ம ஒரு என்ட்ரி போடணும், கேஷ் புக்லேயும் ஒரு என்ட்ரி நம்ம போடணும். இப்படி ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் போய் நம்ம என்ட்ரி போடணும். அதுக்கு பேர் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஒன்று போடாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிரும். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட், டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பட் இட்ஸ் அ ரைட் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், இன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு வைல் இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் தர். இன் சிங்கிள் என்ட்ரியில் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக தான் அது இருக்கும். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா டபுள் ஆஸ்பெக்டுமே அதில் வந்து என்ன ஆயிடுது, என்டர் நம்ம பண்ணிடுறோம், சரியா? ஸோ அடுத்தது, அடுத்த டிஃப்ரென்ஸ், இன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கம்பேரிசன் பிட்வீன் டூ அக்கௌண்டிங் பீரியட்ஸ், அதாவது ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்கும் இன்னொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஆஸ்பெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா சிங்கிள் என்ட்ரியில் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ஜேர்னல்லேருந்து லெட்ஜர்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஒன்றொன்றும் நம்ம வந்து டேட் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால அக்கௌண்டிங் பீரியட் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். தென் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன்ஸ் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் மூணு டைப் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது, பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு மூணு டைப் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நமக்கு இருக்குது. அது பின்னாடி வர வர நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ், சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆடிட் உண்டு, அதுக்கு பிறகு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆடிட் பண்ணாத அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியாது. ஸோ ஆடிட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் வெரி வெரி ஆப்ட்.
சரியா? ஸோ ஃப்ராட்ஸ் அண்ட் எம்பசல்மெண்ட் ஆர் ஈஸி டு ஐடென்டிஃபை இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் விச் கே நாட் பி லொக்கேட்டட் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லாம் ஃப்ராட்ஸ் லொக்கேட் பண்ண முடியாது, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ஃப்ராட்ஸ் வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் வி ஹாவ் சீன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்.